நீங்க எங்க வீட்டு ஒரு மிஸ் என்ன பண்ணலாம் இது தெரியல. Hey guys, hi, hello, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், சரி அதை எடுத்து ஒரு வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. சரி அதனால தான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஜூஸ் போட போறேன். என்ன ஜூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரணி பழம் ஜூஸ். யாரும் புகழாதீங்க. நான் எப்படி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் கட், நான் அவ்வளோ அழகாக ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணாதான் தெரியும் கலர் பண்ணிட்டு. நேற்று நாங்கள் வெளியே போயிருந்தோம், அப்போ ஒரு பெரிய கிருணி பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம். அதை தான் வந்து இன்றைக்கி நான் ஜூஸ் போட போகிறேன். நான் எப்படி ஜூஸ் போட போகிறேன், என்னெல்லாம் அதில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்க்குற யாருக்காச்சும் கிருணி பழம் ஜூஸ் எப்படி போடுறது, எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா வந்து என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. போட தெரிஞ்சவங்களும் பாருங்க. ஓகே பாக்குறீங்க, நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா வந்து பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் கிருணி பழம் ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான கிருணி பழம் நமக்கு தேவை. அப்புறம் கொஞ்சம் சுகர், அப்புறம் வந்து மிக்சி ஜார். ஸோ இது மூணு இருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கிருணி பழத்தை வந்து வெட்டிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிருணி பழத்தை வந்து அரிஞ்சிக்கலாம். நான் ஒரு ஆர்வத்தில் வந்து உங்க எல்லாரும் ஏமாற்ற போகிறேன், ஆல்ரெடி அரிஞ்சிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கும். இதை அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான கரண்டி வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம கத்தியில் வந்து இதை அரிஞ்சு பீஸ் பீஸாக எடுத்தோன்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சாரி, இந்த பழத்தை வந்து இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு தோல் இருக்கே. ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ சுகர் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். சும்மா லைட்டா அரைச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து இந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படிதான் இருக்கும். உள்ள கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பழங்கள் வந்து கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்ப நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஜார்ல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் சீதா. டாடா.